இதுவரை நம்ம தமிழா அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்சன் மூலையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போது தான் நம்ம போகக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் வணக்கம் தமிழா வரை இருக்கின்ற டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் பொருளாதார முக்கிய வினாக்கள் பகுதி ஒன்று மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் நம்ம ஒரு சப்ஜெக்டை படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்டில் உள்ள டாப்பிக்கில் எந்த மாதிரி அவங்க வினாக்கள் கேட்பாங்க எந்த வினாக்கள் முக்கியமானது எப்படி எப்படி கேட்டால் நம்ம அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுறது ஸோ அது மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி படித்தால் தான் நம்ம அவங்க கேட்கக்கூடிய வினாக்களை நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதனால் கரெக்டாக படித்த ஆன்சர் பண்ணுங்கள் அங்கே கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கீழ்கண்ட சிறந்த மனிதர்களிடையே காணப்படும் சிறப்பு அம்சம் என்ன யாராலும் பார்த்தீங்க அப்படின்னா பண்டிட் ரவிசங்கர் எம்எஸ் சுப்புலட்சுமி சத்ய சித்ரே இந்த மூணு பேருக்கும் காணப்பட்ட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒற்றுமை என்ன பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் பார்த்திங்க அப்படின்னா பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் அடுத்த கொஸ்டின் பின் கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் ஜிடிபியின் பிரிவுகளை மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் தொடர்ச்சியாக அமைத்தால் எந்த வரிசை சரியானது பார்த்தோம் ஜிடிபியின் பிரிவுகளை மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் மூன்றாம் நிலைத்துறை இரண்டாம் நிலைத்துறை முதல் நிலைத்துறை ஓகேங்களா இப்போ கீழ் நோக்கி மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படின்னு வந்துடும் இப்போ மேலிருந்து கீழே அப்படின்னா மூன்றாம் நிலைத்துறை இரண்டாம் நிலைத்துறை முதல் நிலைத்துறை அடுத்த கொஸ்டின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்டு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணு நினச்சிங்கன்னா ஆட்னி போட்டு சென்ட் பண்ணுங்கள் எந்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஜீரோ டூ ஜீரோ செவன் ஜீரோ த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் லிங்க் உங்களுக்கு அனுப்ப போடியும் நீங்கள் அதை லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்த கொஸ்டின் நிகர நாட்டு உற்பத்தியில் சேர்த்து கொள்ளாதது எது கீழ் உள்ள நாலு ஆப்ஷனில் நிகர நாட்டு உற்பத்தியில் சேர்த்து கொள்ளாததுன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டின் சொந்தக்காரர்களின் வீட்டு வாடகை மதிப்பு இதை வந்து சேர்த்துக்கொள்ளாதது அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டின் பசுமையாக கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்திற்கு மின் திறன் இந்த ஆற்றிலிருந்து பெறப்படுகிறது எதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா சூரிய ஆற்றல் அடுத்த கொஸ்டின் சீக்சுவ என்றால் என்ன அதாவது விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மீட்டிங் ஸோ அப்படியே அது இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தமிழில் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ராஜீவ் அவாஸ் யோஜனாவின் பிரதான குறிக்கோள் நடந்து நமது நாட்டினை இதன்படி கொண்டு வருவதாகும் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேரிகள் இல்லாமல் இருக்கிறது தான் ராஜீவ் அவாஸ் யோஜனாவின் முக்கியமான குறிக்கோளாகும் அடுத்து எட்டாவது கொஸ்டின் பதினாலாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் இதுக்கு சரியான ஆன்சர் ஒய்வி ரெட்டி இந்த நிதிக்குழு சம்மந்தம் ஏதாவது ஒரு வினாக்கள் வந்து கண்டிப்பாக இடம் பெ இடம் பெற்றுக்கிட்டு தான் இருக்குது சார் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா எந்த ஐந்தாண்டு திட்டம் வரை வேலைவாய்ப்பு செயல் திட்டம் வளர்ச்சியுடன் தொடர்பு கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்த கொஸ்டின் சேமிப்பின் வளர்ச்சி வீதம் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் பங்கு வீதமாக அளவிடப்படுவது இதுக்கு சரியான ஆன்சர் சந்தை விலைகளில் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும் ஆப்ரேஷன் ஃப்ளூட் என்பது பெண்கள் மேம்பாட்டிற்கான ஒரு திட்டமாகும் இந்த திட்டத்தின் மூலம் கிராமத்து பெண்கள் பால் பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டனர் இந்த ரெண்டு வாக்க வாக்கிங்கள் கவனிங்க இதில் எது சரின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ மற்றும் பி சரி இந்த ரெண்டு கூற்றுமே சரியாக தான் இருக்குது அடுத்த கொஸ்டின் தனியார் மயமாக்குதல் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் திறமையினை அதிகரிக்க செகண்டு அரசின் தலையீட்டினை குறைக்க சுதந்திரமாகவும் விரைந்து முடிவெடுப்பதனை அதிகரிக்க அரசு தன் பொறுப்புகளை கை கழுவ போட்டியினை அறிமுகப்படுத்தி தனியார் துறைக்குரிய பண்புகளை வளர்க்க இந்த ஐந்து வாக்கியத்தில் எது சரியானதுன்னு பார்க்கணும் இது எது சரியானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு ஐந்து இதுதான் சரியானது நாலு வந்து தவறு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சர்வ அபியான் என்ற திட்டத்தின் நோக்கமானது எது இதுக்கு சரியான ஆன்சர் சிறார்களுக்கான கல்வி வழங்கும் திட்டம் தான் சர்வ சிக்ஷ அபியான் திட்டம் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று உலகின் நிலை பேருடைய நகரம் என அழைக்கப்படுகிறது இதுக்கு சரியான ஆன்சர் ரோம் நிலை பேருடைய நகரம் பார்த்திங்கன்னா ரோம் அடுத்த கொஸ்டின் தேசிய சராசரி கல்வியறிவு வீதத்தை விட குறைவான கல்வியறிவு வீதம் உள்ள மாநிலம் எதுவும் பார்த்திங்க அப்படின்னா பிரதேசம் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று பில்லியன் ஆகும் இது உலக மக்கள் தொகையின் எத்தனை சதவீதம் இதுக்கு சரியான ஆன்சர் பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதம் அடுத்த கொஸ்டின் பதினேழு பங்கு பெற்று பயிர் செய்பவர்களின் பாதுகாப்பிற்காக மேற்கு வங்காள அரசு எடுத்து நடவடிக்கை எதுவும் பார்த்தீங்கன்னா பர்கா செயல்பாடு அடுத்த கொஸ்டின் பதினெட்டு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் உருவான போது இந்திய திட்டத்திற்கு யாரால் மாற்று முறை கொடுக்கப்பட்டது இந்திய திட்டத்திற்கு யாரால் மாற்று முறை கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் சிஎன் வக்கீல் மற்றும் பி ஆர் பிரமானந்தா அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனித்து அவற்றில் சரியான விடையினை குறியீட்டெண் கொண்டு தேர்ந்தெடுக்கவும் தெரிந்தெடுக்கவும் ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் பிஎஸ் தொடர்புடையது பிபிஎல் மக்கள் தொகையில் அறுபத்தைந்து வயதானவர்களுக்கு ரூபாய் இரநூறு மாதம் கொடுக்கப்படுவதாகும் இரண்டாவது இந்தியாவில் வறுமை தவிர்ப்பு என்பது எந்த ஒரு மனிதன் ரெண்டாயிரத்து நூறு கலோரிகள் கிராமப்புறத்திலும் எட்டுவதாகும் இதுக்கு சரியான ஆன்சர் ஒன்று மற்றும் ரெண்டும் சரிதான் ரெண்டுமே சரியான வாக்கியங்கள் தான் அடுத்த கொஸ்டின் மூலதன ஆக்க அமைவு அளவை இந்தியாவில் எந்த நிறுவனம் மேற்கொள்கிறது பார்த்தீங்கன்னா மத்திய புள்ளியியல் நிறுவனம் தான் மேற்கொள்கிறாங்க அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் உணவிற்கான மானிய வகைகளில் உள்படாததை தேர்ந்தெடு இல்லை வேறுபட்டதும் பார்க்கணும் எது சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா நல்வள உரத்துக்கான மானியம் இதுதான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் உலகளவில் அளவில் மனிதவள மேம்பாடு அறிக்கையை தயாரித்து வெளியிடுகின்ற நிறுவனம் எதுவும் பார்த்தீங்கன்னா யுஎன்டிபி அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை சர்வசிக்ஷா அபியான் இந்தியா முழுவதும் சமசீராக ஆரம்ப கல்வி வழங்கும் ஒரு திட்டமாகும் மதிய உணவு திட்டம் பள்ளி குழந்தைகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மத்திய அரசு திட்டமாகும் மதிய உணவு திட்டம் தகவல் அறியும் சட்ட வரம்புக்குள் வராது எது சரின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் இரண்டு சரியானது மூன்று வந்து தவறு அடுத்த கொஸ்டின் MIME என்பது ட இதன் விரிவாவுக்கும் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பல்நோக்கு இணைய மெயில் நீச்சிகள் பல்நோக்கு இணைய மெயில் நீட்சிகள் தான் எம்ஐஎம்இ அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றல் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது இதுக்கு சரியாக நாலு பார்த்து வச்சுக்கோங்க இது எதுவும் சரியாக பொருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது கூற்று தான் சரியாக அதாவது மூன்றாவது நிதிக்குழு தலைவரம் பார்த்தீங்கன்னா ஏ கே சந்தா அடுத்த கொஸ்டின் பணவீக்கத்தை குறைப்பதற்காக கீழ்கண்டவற்றில் எவை பரிந்துரை செய்யப்படுகின்றது தேவை மேலாண்மை நடவடிக்கைகள் செகண்ட் அழிப்பு மேலாண்மை நடவடிக்கைகள் மூணு வர்த்தக மற்றும் வரி கொள்கைகளை ஒழுங்குபடுத்துதல் எதுவும் இந்த மூணுமே தான் பணவீக்கத்தை குறைப்பதற்காக பரிந்துரை செய்யப்படுகிறது இந்த மூணுமே சரியானது தான் அடுத்த கொஸ்டின் அரசால் வசூல் செய்யப்படும் வரி பணம் எந்த நிதியில் சேரும் பார்த்தீங்கன்னா தொகுப்பு நிதியில் தான் சேரும் அடுத்த கொஸ்டின் பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீட்டை கணிசமான அளவு கொள்ள தீர்மானித்த குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் குழு தான் விலக்கிக் தீர்மானித்த குழு அடுத்த கொஸ்டின் பொது உடைமை ஜனநாயகம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான கூட்டினை சுட்டி காண்பிக்கவும் கீழ் உள்ள நாலு ஆப்ஷனில் எது தவறானது கரெக்டாக காமிக்கணும் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரத்தின் நம்பிக்கையின்மை இதுதான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அடுத்த கொஸ்டின் முப்பது பண மதிப்பு குறைப்பு நாணய ஆணைய உரிமைக்கு உட்பட்ட முறையாகும் இதில் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சரியான ஆன்சர் ஒரு நாட்டின் ஏற்றுமதி அளவினை அதிகரிப்பதற்காக அந்நாடு தனது உள்நாட்டு பணத்திற்கான பன்னாட்டு மதிப்பினை குறைக்கும் செயல் நடவடிக்கை தான் இது அடுத்த கொஸ்டின் என்ஆர்இபி மற்றும் RLEGP இரண்டனையும் இணைத்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் தொடங்கிய திட்டம் எதுவும் பார்த்திங்கன்னா JRY, ஜாவுக ஜவுகர் ரோஸ்கார் யோஜனா அடுத்த கொஸ்டின் பொருளாதார நீதி இது இந்திய அரசியலமைப்பின் ஒரு நோக்கமாக எவற்றில் கொடுக்கப்பட்டுள்ளதும் பார்த்திங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர் அரசியல் அமைப்பின் முகவுரை மற்றும் அரசு கொள்கைக்கான வழிகாட்டி நெறிகளில் கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்த கொஸ்டின் பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று அடுத்து கல்வி என்பது ஒரு டேஷ் இதுக்கு சரியான ஆன்சர் மூலதன பண்டம் இந்த விநாயகர் வந்து அடிக்கடி கேட்டே இருக்காங்க வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் முதலீட்டு குறைப்பு எதை ஏற்படுத்தாது நாலு நாலு கூற்று கொடுத்துருக்காங்க பொது வளங்களை வெளிக்கொணர்வது பொது கடனை குறைப்பது தனியார் மயமாக்கம் குறைப்பது வேலைவாய்ப்பு அதிகரிப்பது இது எது தான் கேட்டுருக்காங்க நல்ல கொஸ்டின் பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் அப்படிங்கும் போது எதுக்கு சரியான ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா நாலு மட்டும்தான் சரியான ஆன்சர் இது மட்டும்தான் முதலீட்டு குறைப்பு வந்து ஏற்படுத்தாது ஓகேங்களா வேலைவாய்ப்பு அதிகரிப்பது ஏற்படுத்தாது அடுத்த கொஸ்டின் மக்கள் தொகையானது உத்தம அளவு உடையதா இல்லையா என்பதை அளவிடும் வாய்ப்பாடு எது எம் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி அளவில் சரி சமமற்ற நிலை ஏ அப்படின்னா உண்மையான மக்கள் தொகை ஓனா உத்தம மக்கள் தொகை இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எம் சிகோல்ட்டு ஏ மைனஸ் ஓர்டிடைப்பை ஓ தான் மக்கள் தொகையான உத்தம அளவு அளவிடும் வாய்ப்பாடு அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எவ்வகை வரி மாநகராட்சியில் வசூலிக்கப்பட மாட்டாது சரியான வருமான வரி அடுத்த ஒரு பொருளாதாரத்தில் அதிக அளவு பணம் குறைந்த அளவு பொருட்களை விரட்டும் நிலை இதுக்கு சரியான ஆன்சர் பணவீக்கம் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிற்கான மாகோல் திட்டம் என்பது மாகோல் குறிக்கோள் என ஏஎம்எஸினால் மறு தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதன் நோக்கம் என்ன இதுக்கு சரியான ஆன்சர் புவி மேற்புறத்திற்கும் மாண்டலிற்குமான எல்லை அடைய பூமியை தோண்டுவது அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் கடைசி கொஸ்டின் இரண்டு காரணம் கொடுத்துருக்காங்க இது கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணணும் கூற்று வந்து பாருங்க இந்தியாவில் பசுமை புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொடங்கப்பட்டது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இது இந்தியாவின் வேளாண் உற்பத்தியில் அதிக விளைச்சல் பெற ஆரம்பிக்கப்பட்டது ஸோ அப்போ கூற்று காரணமும் சரியாக தான் இருக்குது அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ மற்றும் பி சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த தகவலை டிஎன்பிசிக்கு பிஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம தமிழ அகாடமி சில சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதற்கான பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அன் அகாடமி டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பில் நடத்திக்கிட்டு வராங்க இந்த ஆன்லைன் வகுப்புல அனைத்து வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் உள்ள டாப் எஜுகேட்டர் ஸ்கூல் நடத்தப்படுகிறது இது வந்து சப்ஜெக்ட் வைஸாகவும் டாபிக் வைஸும் உங்களுக்கு எடுக்கப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இந்த வகுப்பு அனைத்து நட நடைபெறுகிறது இதில் உங்களுக்கு எம்சிக்யூ இடைபெறும் பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லை உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டு சீரீஸும் இருக்கும் வீக்லி க்யூஸ் இருக்கும் மெகா க்யூஸ்லாம் இருக்கும் இது உங்களுக்கு பேச்சு கோர்ஸாக கம்பைன் பண்ணி உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பேக்கேஜை சூஸ் சூஸ் பண்ணிக்கோங்க அதில் என்னுடைய ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் என்னோடய ரெஃபரல் கோடு வந்து என்ன பார்த்தீங்கன்னா தமிழா அகாடமி இது மட்டும் இல்லை என்னோட வீடியோ அதையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வாங்கலாம்